நாச்சியார் பொன்னி பொன்னியம்மனுக்கு மருத்துவ குணம் கொண்ட கிருமிநாசினி நாசினி வேப்பிலை கட்டி வழிபாடு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் எல்லை தெய்வமாக பக்தர்களால் வணங்கப்படும் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய ஆடி கடைவெள்ளி திருவிழா வருடா வருடம் நடப்பது வழக்கம் இக்கோயிலின் இயற்கையாகவே பக்தர்கள் நேரடியாக மஞ்சள் நீர் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்வார்கள் இதனால் பக்தர்களுக்கு ஏற்படும் பிணிகள் தீர்ந்ததாக நம்பிக்கை இருந்து வருகிறது ஆனால் தமிழக அரசு விதிமுறைப்படி கொரோனா பெருந்தொற்று காரணமாக இவ்வருடம் திருவிழா நடத்தப்படவில்லை தொற்று பரவலை தடுக்கும் விதமாக ஆடி அமாவாசையை முன்னிட்டு அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு கிருமி நாசினியாக கருதப்படும் மருத்துவ குணம் கொண்ட வேப்பிலையை தோரணங்களாக பந்தலிட்டு கோயில் முழுவதும் கட்டியும் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து பொன்னியம்மன் கோயில் திருவாசிகள் முகக்கவசங்கள் அணிந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு பொன்னியம்மனை வழிபட்டனர் வழிபாட்டில் கொரோனா தொற்றை முற்றிலும் ஒழிப்பதற்காக பணியாற்றி வரும் முன்கள பணியாளர்கள் மருத்துவர்கள் ஆட்சியாளர்கள் மக்கள் சிறப்பாக வாழ பிரார்த்தனை செய்யப்பட்டது மூன்றாவது அலைத்தொற்று அதிகமாக வரும் சூழ்நிலை எதிர்பார்ப்பார் பிரார்த்தனையில் பக்தர்கள் அதிகம் பேர் அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்